சகோதரிகளே, நிறைய பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று நிறைய தயாரித்து வைத்திருக்கிறேன். ஆனால் நேரம் எப்போ 8:18 ஆகவே ரொம்ப நேரம் பேசினா தாங்க மாட்டீங்க, இல்லை பசியாக இருக்குது, டயர்டாக இருக்குது இல்லையா? அதை போலவே இன்றைக்கு இந்த துவக்கத்திலே 22 மாதாக்களுடைய காட்சிகளை நினைவுபடுத்தும் விதத்திலே 22 பேர் வந்தார்கள். பிறகு சம்மனுசுகள் முன்வர மாதா அம்மாவுக்கு மணிமுடி தாங்கிய பிள்ளைகள் வந்தார்கள். ஏதோ மாதாவை காட்சி கொடுத்தது போல நமக்கு இருந்தது. 22 இடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது. வேளாங்கண்ணிக்கு போயிருக்கோம், ஒரு சிலர் ஃபாத்திமா லூர்து எல்லாம் போயிருப்பாங்க. நான் படித்து கொண்டிருந்த இடத்துல கடைசியாக வந்தாங்கள ஒரு மாதாம்மா, ஒரு மெடல் வச்சுக்கிட்டு, மிராக்குலஸ் மெடல், புதுமை மெடல் என்று சொல்லுகிற அந்த மாதா. ஆனால் இந்த பிள்ளைகள் எங்கே பிடிச்சிங்கன்னு தெரியல, இந்த அழகான 22 பிள்ளைகளை ரொம்ப அழகாக நடந்து வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களை தயாரித்தவர்களுக்கும் பங்கு தந்தையருக்கும் பலத்த கரவுளை எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அழகாக எல்லோரும் சேர்ந்து பாடுகிறீர்கள், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இதற்கு யாரோ பல விதங்களிலே காரணம், உங்களுடைய முன்னாள் குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது இந்த ஆலயத்திலே பலவிதங்களிலே பணி செய்கிறவராக இருக்கலாம், இந்நாள் குருக்களாக இருக்கிறவர்கள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உங்களுடைய குடும்ப அந்த வளர்ப்பு. ஏன்னு சொன்னால், நான் சாஸ்திரி நகருக்கும் செப்டம்பர் மாதம் போயிருந்தேன். அங்கேயும் எல்லோரும் சேர்ந்து பாடுறாங்க, சேர்ந்து சத்தமாக ஜெபிக்கிறாங்க. ஒரு சண்டை போடும்பொழுது நமக்கே தெரியாமல் குரல் எவ்வளோ மேலே வருது இல்லை, ஆனால் ஜெபம் சொல்லும்பொழுது எல்லாம் அமுங்கி போயிடும். ஆனால் இந்த 2 பங்குகளில் குறிப்பாக, அதற்கு பிறகு இன்னொரு இடத்துலையும் நான் பார்த்தேன், மிக அழகாக எல்லோரும் சேர்ந்து பாடுகிறீர்கள், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள். அதுவும் டைமிங்கோடு பாடுறீங்க, டைமிங் மிஸ் ஆக மாட்டேங்க. ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஆகவே உங்களுக்கு நல்ல பலமாக கைப்பற்ற. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கூட்டம், ஆண்டவருக்கும் மாதாமாவுக்கும் உகந்த ஒரு திருக்கூட்டம் ஆக என் கண்ணுக்கு நீங்கள் தெரிகிறீர்கள், என் கண்ணுக்கு நீங்கள் தெரிகிறீர்கள், என் மனதிற்கு நீங்கள் படுகிறீர்கள். ஆகவே இது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் வாசகம் வந்து எதற்கு நான் தான் மாற்றி விட்டேன், அது என்னுடைய தப்பு தான், இங்கே வந்தவுடனே மாற்றிட்டேன். ஆதியாகமும் 28 அதிகாரம் அந்த 10 வசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம். ஏன் சொன்னால், விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த இடத்துல யாக்கோபு அந்த கனவிலே விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு ஏணி இருப்பதையும், வானதூதர்கள் ஏறி இறங்குவதையும் அவர் பார்க்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரீடிங் என்னன்னு சொன்னால், லாசரஸும் பணக்காரனும் இறந்த பிறகு ரெண்டு பேரும் போகிறாங்க, ஒருத்தன் நரகத்தில் இருக்கான், ஒருத்தன் மோட்சத்தில் இருக்கான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அந்த தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தருவது திருப்பலி, நற்கருணை,
நற்கருணை பேழை. அதில் தான் சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு சொல்கிறாரு, மிகுந்த அச்சமடைந்தவராய் இந்த இடம் கடவுள் வாழுகின்ற இடம், இந்த கோயில். நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், இந்த கோயில் கட்டி முடித்த துவக்கத்தில் வந்திருக்கேன். ஃபாதர் வின்சென்ட் சின்னதரை இங்கே பங்குசாமியாராக இருந்தார்ல, அவர் தான் இந்த கோயில் கட்டினார், அப்போ நான் வந்திருக்கேன். ஆகவே அந்த காலத்திலிருந்து நாம் இந்த ஆலயம் கடவுளுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்ற இடம். ஆகவே அவர் யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா பேரை மாற்றிடுறார். லஸ் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா லஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது நமக்கு தெரியல, லஸ் கார்னர். லூசு எனப்படும், லஸ் எனப்படும் அந்த இடத்தை பெத்தல் என்று அவர் அழைக்கிறார். பெத்தல் அப்படின்னு சொன்னால் விண்ணக வாயில். ஆகவே ஒவ்வொரு ஆலயமும் கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற அச்சத்திற்குரிய, அச்சத்திற்குரியன்னா கடவுளுடைய பயமுடைய. ஏன்னா அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்களோடு ஆண்டவர் இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் நடந்தார். ஆகவே இஸ்ராயல் மக்கள் அதை பார்க்கக்கூட அவங்களுக்கு பயம். மோயிசனோடு நீங்கள் விடுதலை பயண நூல் 33 படித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சந்திப்பின் கூடாரம் அப்படின்னு இருக்கும். ஏன் சந்திப்பின் கூடாரம்னா யாவே கடவுள் மோயிசனை அந்த கூடாரத்திற்குள்ளே சந்திப்பார். வழியிலே மேகத்தூண் நின்று கொண்டிருக்கும், அந்த குரல் அவர்களால் கேட்டு உயிரோடு இருக்க முடியவில்லை. ஏன்னா ஒரு இடி மின்னல் கருமேகம் இறைச்சலாக இருந்தது. ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் மிகுந்த அச்சத்திற்கு உரியதாக இருக்கும் பொழுது இஸ்ராயல் மக்கள் சொன்னாங்க, செத்தோம் என்று சொல்லி தங்கள் தலையை நிலத்திலே புதைத்து கொண்டார்கள். ஆகவே அச்சத்திற்குரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சீனாய் மலை இருந்தாலும், நீங்கள் கடைசியாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா சீனாய் மலை சீயோன் மலை அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் வந்த பிறகு சீனாயின் மலை கடவுளுடைய பிரசன்னத்தின் அச்சத்திற்குரிய இடமாக இருந்தது, ஆனால் சீயோன் மலை விழாக்கோலம் பூண்டுகின்ற எல்லோரும் ஒன்றித்து ஒற்றுமையாக சந்தோஷிக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய பிறப்புக்கு பிறகு அந்த அச்சத்திற்குரிய கடவுள் என்பதை விட அன்பிற்கு உரிய ஒரு கடவுளாக அவர் மாற்றிக்கொள்கின்றார். அதுதான் இந்த ஆலயம். இன்னைக்கு வந்து ஒரு நெருப்புத்தூணும் மேகத்தூணும் இருந்தால் நம்ம பயப்படுவோம், ஆனால் இன்னைக்கு நற்கருணை பேழை அந்த ஆரவாரங்களை கடவுள் செய்வதில்லை. ஆகவே இது விண்ணக வாசல், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கோவிலும் நற்கருணை பேழை இருப்பதினால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உறவின் பாலத்திற்கு மிக மிக முக்கியம். அதையும் சின்னப்புறம் வந்து தெளிவாக சொல்கிறாரு. என்ன நீங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொல்கிறீங்க, கோயிலுக்கு வரேன்னு சொல்கிறீங்க, நன்மை உட்கொள்கிறீங்க, நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்கிறேன், ராப்போசனத்தில் இப்படி தான் நடந்தது, ஆனால் யாராவது தகுதி இல்லாமல் உண்டால் அதற்கு பிறகு வர வார்த்தைகளை நான் விட்டுட சொன்னேன். அதனால தான் உங்களில் ஒரு சிலர் நோயாக இருக்கிறீங்க, ஒரு சிலர் செத்து போகிறீங்க. எப்படி கடவுளுடைய உடலை உண்டு இப்படியால் உங்களால் இருக்க முடியும்? சண்டை சச்சரவுகள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11 இப்போ படித்தாங்கள்ல, அதில் 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், உங்களுக்குள்ளே தன்னலும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், உங்களுக்குள்ளே குடிவெறி இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஆகவே நீங்கள் எப்படி இந்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி 17-22 அவங்கள கேள்வி கேட்பார். அப்படி தான் சொல்லுவார், இதுதான் நற்கருணை, இப்படி தான் ஏற்படுத்தினாங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நற்கருணையை நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது, அதாவது அவருடைய மரணத்தை நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது, நீங்கள் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இருக்க வேண்டும். நடுப்பூசை முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இது விசுவாசத்தின் மறைப்பொருள். இப்போ என்ன நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க, இது நம்பிக்கையின் மறைப்பொருள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே தேவரீர் வரமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் யோசிக்கிறோமா, நம்ம யோசிக்கிறோமா? சொல்லும் பொழுது உணர வேண்டும். அதான் சொல்லுவாங்க, திருப்பலி தான் இருக்கிறதுலேயே விவிலியத்தின், அதாவது இட் இஸ் மோஸ்ட் பிப்ளிக்கல், இருக்கிறதுலேயே ரொம்ப விவிலியத்தை சார்ந்த ஒரு ஜபம் என்னன்னா திருப்பலி தான். ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அளந்து, ஒவ்வொரு வார்த்தை பிதா சுதன் அளந்து அளந்து வச்சுருக்காங்க. ஆகவே நடுப்பூசைக்கு பிறகு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களை உட்கொள்ள போகிறோம், ஆகவே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிடுகிறோம்னா என்ன சொல்கிறது, ப்ராமிஸ் பண்ணுறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம்.
என்ன ப்ராமிஸ் பண்ணுறோம், நீங்கள் திரும்பி வர வரையில் உங்களுக்கு சாட்சியாக இருப்போம், உமது மரணத்தை அறிக்கிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம் சொல்கிறோம். சப்போஸ் யாராவது வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பங்கில் நல்ல நான் சொல்லுவேன், இனிமேல் எங்கே போனாலும் சொல்லுவேன், இருக்குஞ்சேரி இந்த சூசி இப்போ பங்கில் அவ்வளோ அழகாக மாதாவை மகிமைப்படுத்தினாங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நம்ம வந்து நற்கரணை மகாநாடுகளில் நற்கரணை ஆண்டு கொண்டாடுறோம் இல்லைங்களா. ஸோ எனக்கு ஒரு ஆசை, கிறிஸ்துவும் சிலுவையும், கிறைஸ்ட் க்ரூசிஃபை. நான் நினச்சேன் ப்ரொடெஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு 5,000 பேர் 6,000 பேர் கூடுறாங்க இல்லையா அசம்பிளி ஆஃப் காட், அங்கெல்லாம் ஒரு சிலர் அதை பெருசாக நினச்சி ஓடிடுறாங்க. ஆனால் இந்த பேரிஷில் எத்தனை பூசை இருக்குது, சண்டே 5 பூசை இருக்குது, ஒரு 3,000 பேர் வருவீங்களா குறைஞ்சது, 5 பூசைக்கு 1,000 பேர் இல்லாமல் கம்மியாக போட்டாலும் ஒரு 3,000 பேர் வரும். நம்ம மறை மாவட்டத்தில் 126 பங்கு இருக்குது, அப்போ எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் வரணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல பாரு எவ்வளோ கூட்டம் போடுது, நம்முடைய ஆலயங்களிலும் அவ்வளவு இருக்கிறது. ஆகவே நான் நினச்சேன் வருஷத்துக்கு 4 முறை நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது நான் அண்ணா நகர் பங்கில் இருந்தப்போ இந்த தவக்காலத்தில் வந்து கிறிஸ்துவும் சிலுவையும் அப்படின்னு சொல்லி அந்த விகாரியட் ஒரு 7,000-10,000 பேர் வந்து கூடுவாங்க, அதற்கு மிறவாக கிறிஸ்துவும் நற்கரணையும் அப்படின்னு எடுத்து அந்த ஐடியாவை மெதுவாக கொண்டு வரும்பொழுது அந்த நம்முடைய மறை மாவட்டம் அந்த ஐடியாவை ஏற்றுக்கொண்டது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து நவம்பர் மாதம் கிறிஸ்து அரச பெருவிழா அன்றைக்கு ஒன்றா கூட போகிறோம் ஆண்டவரை நற்கரணையில் வைத்து. அடுத்தது நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா கிறிஸ்துவும் தேவத்தாயும். செப்டம்பர் 8 மாதா பிறந்த நாளை கொண்டாட பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக மாதாவை பற்றி, அப்போ நிச்சயமாக அடுத்த வருஷம் அது நடந்ததுன்னு சொன்னால் முதல்ல இந்த ப்ரொசஷனை தான் நான் இருக்கஞ்சேரியில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் ஃபாதர்கிட்ட சொல்லி. இவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஐடியா எனக்கு வந்ததே கிடையாது, நான் என்னமோ பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஐடியா எனக்கு வந்தது கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆகவே இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மக்கள், ரொம்ப அழகாக மாதாவை மகிமைப்படுத்துகிற மக்கள், எனக்கு தெரியும் சண்டை போட்டாலும் ஆக்ரோஷமாக போடுறது, ஜெபிச்சாலும் ஆக்ரோஷமாக ஜெபிக்கிறது, சும்மா அறகுறையால் அங்கே ஜெபிக்கிறது கிடையாது, பெட்டரா ஒரு கை பார்த்துக்கும் அப்படின்றது, எது சண்டை போட்டாலும் மாதாவுக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு வெறி, கோயில் திருவிழான்னா அதுக்கும் ஒரு வெறி, வெறின்றதை விட ஒரு எல்லாத்தையும் அறகுறைய எதுவும் செய்கிறதில்லை, எடுத்தால் எக்தம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு செய்யறது, அடித்தாலும் ஃபுல்லாக அடிக்கிறது, வாடா சொத்து போனால் போகுது அடி விடாதர ஒரு கை பார்த்துக்கும், இதுதான் கூடாது. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறார். இவ்வளோ அழகாக இன்றைக்கி உண்மையில் இந்த நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், நான் சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு 20-30 மாதாமருடைய திருத்தலங்களுக்கு நான் உலகின் பல இடங்களிலே போயிருக்கிறேன், ஏறக்குறைய ஒரு 26 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் கொண்டாந்து இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கடவுளுடைய அருள் உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னா செய்ய முடியாது. இப்படியெல்லாம் கடவுளுடைய காரியங்களை நம்ம ஏனோ தானோன்னெலாம் செய்ய முடியாது, சான்ஸ் கொடுக்க மாட்டார் ஆண்டவர், கொடுக்க மாட்டார். ஏன் கத்தீட்டில் இருக்குது சாந்தோம்பில் என்றைக்காவது இந்த ஐடியா அவங்களுக்கு கொடுத்துருக்காரா, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதம். உங்களுடைய மூதாதையர்கள் எனக்கு தெரியும் பர்மாவிலேருந்து வந்தாங்க இல்லையா, நம்ம வியாசர் பாடி இங்கெல்லாம். ஆனால் வரும்பொழுது அங்கே புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட ஒரு சில கடவுளுடைய விசேஷமான காரியங்களை உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க, பக்தியை கொடுத்தாங்க, உண்மையான பக்தியை கொடுத்தாங்க, சத்தமாக குரல் எடுத்து பாடக்கூடிய. நீங்கள் வேறு இடத்துல போய் பூசுவீங்க, சில இடத்துல சாமியார் பூசை வைப்பார், குயர் மட்டும் பதில் சொல்லும், நம்ம நினைப்போம் என்னடா அது சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசையா சாவு பூசையா அது இப்படி இருக்கான்னு நினைப்போம், ஆனால் இங்கே பாருங்கள் கோயில் அதிருது. ஆகவே ஒரு சில நல்ல காரியங்களை உங்கள் குடும்பங்கள் வழியாக கடவுள் உங்கள் உள்ளத்திலே விதைத்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு செய்கிறவங்க சண்டை போடுறவங்க அல்ல, அவங்களுக்குள்ளே நிறைய பிரிவினை இருக்குது, சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க, தான் என்கின்ற தனத்தோடு இருப்பாங்க, ரொம்ப கர்வமாக இருப்பாங்க, அகங்காரமாக இருப்பாங்க, இவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கும், அன்பின்னு பேர் இருக்கும், அன்பே இருக்காது, 1/2 இன்ச் 1/4 இன்ச் லேண்டுக்காக ஒருத்தன் வெட்டிக்குவானுங்க, போடுறா கை ஒரு கை பார்த்துக்கலான்னு. ஆனால் இது லாயருக்கு போனால் 10 லட்சம் 15 லட்சம் 20 வருஷம் ஆகும், போட நான் செத்தாலும் என் பிள்ளை நீ மறக்காமல் இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும், இப்படி இருந்தால் அது வழிக்கு வருமா, வராது. ஆகவே நான் பார்த்து மகிழ்ந்த இந்த திரு சமூகம்
மனமாற்றத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடியாதன் கிடையாது. சாரின்னு சொல்லுங்கள், சாரி. வீட்டில் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை போட்டாலும் மன்னிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஆ, நான் எதுக்கு அந்த ஆள் தான் குடிச்சிட்டு வந்து இப்படி கலாடா பண்ணிவிட்டு, ஒரு தடவை மன்னித்தேன், ரெண்டு தடவை மன்னித்தேன், ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு மன்னிங்க. தயவுசெய்து அந்த அளவுக்கு புத்தி வரவரில் மன்னிங்க, மன்னியுங்கள். அதே போல் தாழ்ந்து போங்கள், உங்களுக்குள்ளே தாழ்ந்து போங்கள். அதாவது எல்லோருமே நியாயப்படுத்தலாம். அதாவது ஒரு சண்டன் வந்துச்சுன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் நியாயமாக தான் செஞ்சேன், பார்த்தீங்களா, நான் நியாயமாக தான் செஞ்சேன். ஒரே ஒரு பொருளை நம்ம வந்து ஆறு கண்ணோட்டத்தில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய கண்ணோட்டத்தில் நம்ம கரெக்டு, அடுத்தருடைய கண்ணோட்டத்தில் அவங்க கரெக்டு அப்படின்னு சொல்லும் பொழுது யார் உண்மையானது அப்படின்னு சொல்லி நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்ம பார்க்குறோம்ல வெளியில் அதிகமான கலர் எது? வெளி உலகத்தில் பார்க்கும் பொழுது அதிகமான கலர் நாம் எந்த கலரில் பார்க்குறோம்? இயற்கையை. என்னது? பச்சை. யாரோ சொன்னாங்க பச்சை. வெளியில் நம்ம பார்க்கும்பொழுது இயற்கையை மனுஷன் உண்டாக்குனதை விட்டுருங்க, இயற்கையை பார்க்கும்போது அதிகமான கலர் என்னது? பச்சை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து அது பச்சையாக தெரியுது. நம்ம நினைக்கிறோம் அது பச்சை தானே, ஒரு இலையை பிடுங்கி பார்த்தா பச்சையாக தானே இருக்குது. ஆனால் ஒரு குழவிக்கு அது எப்படி தெரியுமா? தெரியுமா? சிகப்பு, சிகப்பு கலரில் தெரியும். ஒரு சிலந்திக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அது அந்த வலை போல் தெரியும், வெப்பாக தெரியும். ஆகவே உண்மையான கலர் என்ன? உண்மையான கலர் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை எது பொய் எதுன்று நியாயப்படுத்தக்கூடியது நீங்கள் யார்? அதற்குத்தான் சொல்கிறேன், என்றைக்கு ஒருவர்கள் உண்மையான நற்கரணை கடவுளை உட்கொள்கிறார்களோ அவர்கள் நட்புறவிலே இருப்பார்கள், நட்புறவிலே இருப்பார்கள். ஏன் சொன்னால், இது ஆண்டவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி பாவம் பிரதர் கஷ்டப்பட்டு படித்தார். ஏன்னா நான் தான் அவரை மாட்டி விட்டேன். 27 வாசி, 33 35 வாசி, 49 58 நடுவில் 52 வசனம் படிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த நற்கரணியை உட்கொள்கின்ற பொழுது அதனுடைய பலன் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா இது நித்தியத்திற்குமான உணவு. இன்றைக்கி பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு பெருத்து போயிடும், சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு இளைச்சிடும். இந்த உலகத்தை சார்ந்த உணவு. ஆகவே அந்த உணவுக்கே இவ்வளவு ஒரு ஒரு உடம்பை மாற்றக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னால், கடவுளுடைய நற்கரணைக்கு நாம் இவ்வளவு அழகாக பாடி, இவ்வளவு அழகாக ஜெபித்து, நம்ம பிள்ளைகளை ஒரு மோட்ச ரதம் போல் அவர்களை வரவழைத்து செய்கிறோன்னா நமக்குள்ளேயே இந்த மாற்றம் வரமாட்டேங்குது. ஒரு தலைவலினா டேப்லெட் போட்டவுடனே அது கேட்குது, ஒரு காய்ச்சலுன்னா டேப்லெட் போட்டவுடனே அது கேட்குது, உடம்பு வலின்னு சொன்னால் ஒரு டேப்லெட் போட்டவுடனே உடம்பு வலி போயிடுது. ஆனால் நற்கரணை உட்கொள்கின்ற பொழுது ஏன் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியல? ஏன் நமக்குள்ளே வந்து தான் என்கின்ற தனம் வருகிறது? ஏன் நமக்குள்ளே இருக்கிற மிருகபலம் மேலோங்கி நிற்கிறது? அது மிருகபலம், மிருகங்கள் நாம. நீங்கள் ஆதியாகவும் பாருங்கள், கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்தார், தன் சொந்த சாயலிலே படைத்தார். ஏன் அந்த சாயலை நாம் விட்டுடுறோம்? இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று, நீங்கள் சண்டை போடுங்க, நீங்கள் சண்டை போடுங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கோங்க, ஆனால் அதை நீங்கள் இறந்த பிறகு ஏதாவது கொண்டு போக முடியும்னா அதுக்கு சண்டை போடுங்க பாப்போம். இன்றைக்கி நான் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், சாமி ஏதாவது கோயிலில் சண்டை கிண்டை வந்துன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, அன்பியத்தில் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, குடும்பங்களில் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, இதை இறக்கும் பொழுது அவங்க வச்சு எடுத்துகிட்டு மேலே போகிறாங்கன்னா போட்டுக்க சொல்லுங்கள், சண்டை போட்டுக்க சொல்லுங்கள். எதை நீங்கள் கொண்டு போக போகிறோம்? எதை நாம் கொண்டு போக போகிறோம்? ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சிங்க, அதை நான் செத்துட்டு அதோடு முடிஞ்சு போச்சு கிடையாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ இறந்த பிறகும் வாழப்போகிறீர்கள், நம்மளை வாழப்போகிறோம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம விசுவாச பிரமாணமாக அறிக்கையிடுகிறோம். இதை சொல்கிறோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், செத்த பிறகு யார் எங்கே போவங்களோ தெரியும்? தெரியாது. ஆனால் நமக்கு திருச்சி போய் சொல்லி தருகிறது, மோட்சம் உண்டு, உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டு, நரகம் உண்டு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, நித்திய வாழ்வு உண்டுன்னு சொல்லி சொல்லித்தருது. அதை நாம் விசுவசிக்கிறோன்னு வேற நேற்றுக்குன்னு சொல்கிறோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்னு விசுவசிக்கிறேன். கடைசி என்ன சொல்கிறோம்? நித்திய வாழ்வை, நித்திய வாழ்வை. சொல்லமான்றீங்களா? பயங்கரமான ஆளுங்களாக இருக்குன்னு போட்டிருக்க, ரொம்ப நேக்கு. நித்திய வாழ்வை
வானிலிருந்து வந்த உயிருள்ள உணவு நானே. இந்த உறவெல்லாம் யாரை பற்றி நம்ம பேசுவோம்? இப்போது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்ன? பேச மாட்டோம் இல்லை, பேச்சை நிறுத்திக்கும் இல்லை. ஃபஸ்ட்டு சண்டை போட்ட உடனே என்ன பிரியாணியை கொடுத்து மாற்றிக்குவோம்? ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை உறவுகளை முறித்து கொள்வோம் அப்படின்னு சொன்னால் உனக்கும் உயிர் கிடையாது, எனக்கும் உயிர் கிடையாது. யார் ரெண்டு செத்த பிணங்கள் ரெண்டும் பேசிக்காது, ஆனால் உயிரோடு இருக்கவங்க பேசிக்குவாங்க, உறவு இருக்கும். ஆனால் செத்த பிணங்கள் உறவு கிடையாது. செத்து போயிடுச்சுன்னா அதோடு போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் உறவு கிடையாது. ஆகவே வானிலின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானேன்னு சொல்லும் பொழுது இந்த உறவுகளுக்கு அடிப்படையாக நற்கருணை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நற்கருணையை உட்கொள்கின்ற நாம் நித்தியத்திற்கும் வாழ்வோம். ஒரு காட்சி 1994 நினைக்கிறேன், மாதா கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அம்மா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் இங்கே பிறந்த பிறகு பிறந்த நம்ம இங்கே இருக்கோம், பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா? இருந்தால் எங்கே இருந்தோம்? இட்ஸ் $1 million க்வெஸ்சன். யாருக்கு இதுக்கு பதில் தெரியும்? பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது மாதா அம்மா கொஞ்சம் நேரம் மௌனமாக சொல்கிறாங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுடைய சிந்தனையில் இருந்தீங்கப்பா. ஏன்னா அழகான பதில், பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க? கடவுளுடைய சிந்தனையில் இருந்தீங்கப்பா. ஆகவே கடவுளுடைய சிந்தனையில் இருந்த நமக்குத்தான் இப்படி ஒரு உரு கொடுத்து, ஒரு உயிர் கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, உறவுகளை கொடுத்து நம்மளுங்க பிறக்க வச்சுருக்கார். ஆகவே நம்ம திரும்பி அவர்கிட்ட தான் போகணும். இல்லை நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஆகவே செத்துப்போனதோடு நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, வாழ்க்கை தொடரும். ஏன்னா பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இறந்தீர்கள், இறந்த பிறகும் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே நித்தியத்திற்கு உரிய மக்களாக நாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும், அதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடணும். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் மத்தேயுவின் செய்தி 6 நீங்கள் பாருங்களேன், 19 மண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுவார், விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள். அப்போ விண்ணுலகம்னு ஒன்று இல்லைன்னா எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்? அப்புறம் கடைசியாக 21 சொல்லுவார், எங்கு உங்கள் செல்வம் உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஒரு சிலர் வந்து மோட்சத்தில் செல்வம் சேர்த்து வச்சா அங்கே தான் இருக்கும் அவங்க உடல் பொருள் ஆவியெல்லாம் மனசெல்லாம். நாம் இதையே நினச்சிக்கிட்டு நான் செத்தாலும் என் புள்ள நல்லா இருக்கணும், நான் செத்தாலும் என் தலைமுறைக்கு 4 சொத்து சேர்க்கணும். இதை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் ஏன் உன் பிள்ளைக்கு கைகால் இல்லையா? உன் பிள்ளைக்கு கைகால் இல்லையா? உன் பிள்ளைக்கு திறமை இல்லையா? உன் பிள்ளை படிக்கலையா? அப்போ நீ வந்து 4 சேர்த்து வச்சேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனை நீ ஏதோ ஒரு கெட்ட வழிக்கு போகிறதுக்கு நீ தூண்டுறல்ல, தூண்டுறியோ இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? நெஞ்சே 3 எனக்கு சொத்து இருக்குது, விருந்து ஏற்பாடு செய், குடி, என்னென்ன கெட்ட பழக்கம் வரணுமோ வரட்டும், ஏன்னா எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போனார், நான் ஏன் வேலை செய்யணும்? அப்படி தானே நடக்கும். ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உறவுகளை சேர்த்து வையுங்கள், உண்மைகளை சேர்த்து வையுங்கள், நன்மைகளை சேர்த்து வையுங்கள். கடவுளோடு இவ்வளவு அழகாக நீங்கள் பாடி ஜெபிக்கிறது உதட்டளவிலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார்ல, என் மக்கள் என்னை உதட்டளவிலே புகழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலை. அப்படி இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணுவோம், விழுவோம். பாவசங்கத்தினருக்கு பாவசங்கத்தினர் செஞ்சு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வாழ்வோம். நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் நன்மைகளை பழகிக்கொள்ள நமக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுது. உலகத்தில் அதிகமாக சந்தோஷம் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா உறவுகள், கடவுளோட உறவு, ஒருவர் உறவு. நான் வந்து நீங்கள் போயிட்டு ட்ரம்ப்போடையும் மோடியோடையும் உறவு நம்ம நட்பு பாராட்டணும் அது சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட் கணவன் மனைவியோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு, அப்போது தான் நம்முடைய தலைமுறைகள் உங்களுக்கு உங்களுடைய பெரியவர்கள் நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள்னு சொன்னல்வா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது மாதிரி கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒரு தாயினுடைய தியாகம், ஒரு தந்தையினுடைய உழைப்பு பிள்ளைக்கு மண்டையில் ஏறாது. அவனுடைய ஏதோ ஒரு திரை அவனை மறைத்து கொள்ளும்.
அவன் வந்து அம்மாவை மதிக்க வேண்டும். அப்பாவினுடைய உங்களுக்கு அழகாக சொல்லுது சாலமோனின் ஞானம் சங்க திருவுரையெல்லாம், தாய் தந்தையை மதிக்க வேண்டும். தந்தையை அவன் போற்றி அவனுடைய வயதான காலத்திலே அவனை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தந்தை எல்லாமே தாய் நண்பு பற்றி சொல்லுவோம், தந்தை வந்து மிகவும் சைலண்டாக அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த தியாகங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதெல்லாம் மண்டல ஏறவே ஏறாது பிள்ளைகளுக்கு. இவன் பாப்பா அவங்க அப்பா சண்டை போடுறாருன்னா இது 8 அடி பாஞ்சதுன்னா குட்டி எப்போ எவ்வளோ எத்தனை அடி பாயும், 16 அடி பாயும். அதனுடைய குட்டி 34 அடி பாயும், 32 அடி பாயும். அடி பாஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்ம இதோடு நிறுத்திக்கவும். ஆகவே இவ்வளவு அழகான ஒரு திருச்சமூகம், இவ்வளவு அழகான ஒரு திருச்சமூகம் உள்ளத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். முடியும், முடியும். நீங்கள் கேளுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், ஆண்டவரே நான் பொறுமையாக இருக்கணும், நான் தாட்சியாக இருக்கணும், நான் விட்டு கொடுக்கணும். இந்த உலகத்தின் செல்வங்களை நான் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, உங்களையும் நான் விட்டுக்கக்கூடாது. உறவுகள் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், சொத்து சுகங்கள். அம்மா ஒரு காட்சியில் சொல்லுவாங்க, மாதாம்மா ஆண்டவரும் நானும் தான்ப்பா இந்த உலகத்தில் அழியாத அசைக்க முடியாத சொத்து, நானும் ஆண்டவரும் தான்ப்பா இந்த உலகத்தில் அழியாத அசைக்க முடியாத சொத்து. ஆகவே இதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு மனம் மாறிய அன்பான ஒரு திருச்சமூகமாக எவ்வளோ அழகாக பாடுறீங்க, எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறீங்க. தேவத்தாயை பிரதிபலிக்கிற நம்முடைய குழந்தைகளை உங்களுடைய வீட்டில் வச்சுருக்கீங்க. இது மனதிலும் உள்ளத்திலும் கூட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். அடுத்த முறை சண்டை போடும்போது சாமி இந்த ஏதாவது ஒரு மாதாவை கூட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சுருங்க. 22 மாதம் இருக்குது, முக்கியமாக அந்த சண்டை போடுற ஏரியாவிலேருந்து வந்த மாதாவை அங்கே கொண்டு போய் நிறுத்திடுங்க. 1 மாதம் இல்லை, 22 மாதம் இருக்குது. அம்மா சொல்லுவாங்க பல காட்சிகளில், பா சண்டை போடாதீங்கப்பா, உங்களுக்கு பொழுது போகலைன்னா என்னை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் நீங்கள் நினைங்கப்பா, அல்லது பேசுங்கப்பா, அல்லது படிங்கப்பா, தேவையில்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லாதீங்கப்பா, பேசாதீங்கப்பா. அம்மா சொந்த நான் எந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. ஆகவே அம்மா சொல்லியிருக்காங்க மாதாம்மா. ஆகவே 22 மாதாம்மா, எத்தனை அன்பியும் உங்களதில்? 42 அன்பியும். 22 மாதாம்மா, 2 அன்பியத்துக்கு 1 மாதாம்மா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் தேவத்தாயை பிரதிபலித்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஒற்றுமையை, கிறிஸ்துவின் நட்புறவை, கிறிஸ்துவின் சமாதானத்தை பிரதிபலிக்க ஜெபிக்கிறேன். முயற்சி நீங்கள் கட்டாயம் செய்யணும் என்று நான் ஆசிக்கிறேன். ஆம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.